ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பீப்பிள் சேனல் சிபஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வடபழனி பஸ் டெர்மினல்ஸ். இந்த வடபழனி பஸ் டெர்மினல்ஸ்லேருந்து போகிற மினி பஸ் ரூட்டு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸோட நம்பர் வந்து S31 ஸ்மால் பஸ். ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்மால் பஸ் ரூட் எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அந்த ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ்ஸு கோயம்பேடுக்கு போகுது. அது மெயின் ரோட்லேயே போயிடும். திருமம்பிய காலனி, குருகம்பாக்கம், வெண்டியம்பு காலனி அப்படி போய் கோயம்பேடு போயிடும். ஆனால் இந்த மினி பஸ்ன்றது இது ஊருக்குள்ளே போகிற பஸ் தான். இது எந்த ஏரியா, அசோக் நகர், சாலிகிராமம், ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், செம்மியார் நகர், கோயம்பேடு மார்க்கெட்டு, அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. ஊருக்குள்ளேயே மினி பஸ் போகிறதுனால மக்களுக்கு இது பயன்படக்கூடிய பஸ்ஸாக இருக்குது. பஸ்ஸு வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டுச்சு. வடபழனி டு பூந்தமல்லி மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்கிறதுனால பஸ்ஸு கொஞ்சம் சுற்றி போகும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ரூட் வெளில வந்து ரைட் எடுத்து போச்சுன்னா நமக்கு வந்து வளசரவாக்கம், சாலிகிராமம் அந்த ரூட்டில் பஸ் போயிடும். ஆனால் இப்போ அங்கெல்லாம் ஒன்று வே ஆக்கிருக்கனால கொஞ்சம் இது அசோக் நகர்லாம் சுற்றி இந்த பஸ்ஸு போகும். அப்படி தான் இந்த பஸ் இப்போ பஸ் புறப்பட்டாச்சு. ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் ஹாஸ்பிட்டல், அது பக்கத்தில் போகிற மால் இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்டாப் இருக்குது. ஆள் ஏற்றி ஏறுவாங்க, ஏன்னா இறங்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து போகிற மால் ஸ்டாப்பில் பஸ் நிற்கும். இந்த வடபழனி கோடம்பாக்கம் சிக்னல்லேருந்து பஸ் வந்து ரைட் எடுத்து அசோக் நகருக்குள்ளே போய் தான் வரும். கோயம்பேடு மெயின் ரோடு பிடிச்சிருச்சு. இது இப்போ வந்து கிண்டி கத்திப்பாரா டு கோயம்பேடு மெயின் ரோடு. இது இப்போ ரைட் திரும்பினா உங்களுக்கு அசோக் நகர் வந்துடும். இப்போ சிக்னலுக்காண்டி பஸ் வெயிட் பண்ணியிருக்கிறது. இது அசோக் நகர் திரும்புறதுக்கு உண்டான சிக்னல். இது பஸ் வந்து இப்போ அசோக் நகருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த ஏரியா அசோக் நகர் ஏரியா. இப்போ முதல் ஸ்டாப்பில் பஸ் நிற்கிது. இப்போ பஸ்ஸு திரும்பி நிற்கிறது அசோக் நகர் பிடி ராஜன் ரோடு. இந்த ஸ்டாப் வந்து நாகாத்தம்மன் கோயில் ஸ்டாப். இப்போது இந்த பஸ் வந்து அசோக் நகருக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. இப்போ பஸ்ஸு ரைட் எடுத்துச்சு. இது வந்து ராஜமன்னார் சாலையில் பஸ் போயிட்டுருக்கு. சாலிகிராமம் ராஜமன்னார் சாலை. இது இந்த ரோடு லாஸ்ட்டில் போய் ஆற்காடு ரோட்டில் ஜாயின்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து வடபழனியிலேருந்து வெளியில் வர அந்த ரோடு வந்து ஆற்காடு ரோடு தான். அங்கே வேலை நடக்கிறனால சுற்றி வந்து சாலிகிராமம் உள்ள வந்து அசோக் நகர் சாலிகிராமம் உள்ள வந்து இது வந்து ஆற்காடு ரோடில் ஜாயின்ட் ஆகும். இந்த ஸ்டாப் வந்து ஆழ்வார் திருநகர். ஆழ்வார் திருநகர் எல்ஏ சாட்லைன் ஸ்டாப்.
ஸ்டாப்பு பஸ் நிற்கிறது கேசவர்த்தனி ஸ்டாப்பு. இது ஆற்காடு ரோட் கேசவர்த்தனி ஸ்டாப். இப்போ பஸ்ஸு ஆற்காடு ரோட்லேருந்து ரைட்டில் உள்ள தேவிக்குப்பம் மெயின் ரோட்டில் திரும்பியாச்சு. இது வந்து இது வளசரவாக்கம் ஏரியா தான். இது தேவிக்குப்பம் மெயின் ரோடு ஸ்டாப். இது இங்கேருந்து தான் தொடங்குது. தேவிக்குப்பம் மெயின் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனி ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயா பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். நான் அதை ஒரு ஒரு ஏரியாவும் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்ரீ தேவி குப்பம் மெயின் ரோடு தான். தேவி குப்பம் மெயின் ரோடு முடிஞ்சு ராதா அவனி மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ராதா அவனி மெயின் ரோடு முதல் ஸ்டாப். இது இதுக்குள்ளே நிறைய ஸ்டாப் இருக்கும். இந்த ராதா அவனி மெயின் ரோடு ஸ்டாப்லேயே ஒரு மூணு ஸ்டாப் வரும். அடுத்ததான் கங்கா நகர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டாப் வந்து கங்கா நகர் மெயின் ரோடு ஸ்டாப். இது இப்போ பஸ் வந்து மதுரை வாயில் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்குது. இது இது வந்து காந்தி ரோடு ஸ்டாப். இது இந்த ஸ்டாப் வந்து பெருமாள் கோயில் ஸ்டாப். இது பிள்ளையார் கோயில் ஸ்டாப். இது இப்போ பஸ் வந்து நெற்குண்டம் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இங்கேயும் அங்கங்கேயும் ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் இருக்குது தான் செய்யுது. இந்த ஸ்டாப் வந்து ஐயப்பன் ஸ்ட்ரீட், நெற்குண்டம் ஐயப்பன் ஸ்ட்ரீட். அடுத்ததாக வர ஸ்டாப் வந்து எம்ஆர் ஸ்கூல் தாங்கல் கரு. அந்த ரோடு பேர் பட்டேல் ரோடு. இதுவும் நெற்குண்டம் ஏரியா தான். இது பஸ் நின்று வந்து உருகம்பாக்கம் ஏறிக்கிற தெரு ஸ்டாப். அது பஸ்ஸு சுற்றி சுற்றி வர்றதுனால ஏரியாக்கள் திருப்பி திருப்பி நம்ம பார்த்த ஏரியாவே திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பஸ்ஸு செம்மியா நகர் மெயின் ரோட்டில் என்ட்ரி ஆக போகுது. இது இளங்கோ நகர் விருகம்பாக்கம் இளங்கோ நகர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப். இது இப்போ பஸ் போயிட்டுருக்கிறது சின்மியா நகர் மெயின் ரோடு. இது விருகம்பாக்கம் வந்து சின்மியா நகர் பஸ் என்று நிறைய பஸ் இருக்குது இந்த ரூட்டில். வடபழனிலேருந்து ஃபஸ்ட்டு 5 மணிக்கு, லாஸ்ட் பஸ்ஸு நைட் 9:30 மணிக்கு இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது.
இப்போ இந்த ஸ்டாப் வந்து நடேசன் நகர் ஸ்டாப். இது இப்போ வர்ற ஸ்டாப் வந்து ராஜேந்திரா காலனி ஸ்டாப். இப்போ பஸ்ஸு போயிட்டு இருக்கிறது சின்மயா நகர். வர்ற ஸ்டாப் வந்து சின்மயா நகர் பஸ் ஸ்டாப். சின்மயா நகர் பஸ் ஸ்டாப் இது. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட் வந்துடும். கோயம்பேடு மார்க்கெட் சைட் கேட் இது. இப்போ கோயம்பேடு மார்க்கெட் ஏரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல பெரிய மார்க்கெட்டு தான் இது. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ரெண்டு ஸ்டாப் இருக்குது. இப்போ பஸ்ஸு நிற்கிறது வந்து கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டாப். ஆழ்வார்த்தினர், சாலிகிராமம், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், சின்மயானிலேருந்து வரவங்களுக்கு, கோயம்பேடு மார்க்கெட் வரவங்களுக்கு இந்த பஸ்ஸு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது கோயம்பேடு அடுத்த ஸ்டாப். இது கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டாப், ரெண்டாவது ஸ்டாப் இது. இதுக்கு அடுத்ததாக வர்றது நமக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான். மேலே போகிறது மெட்ரோ ட்ரெயின் ரூட். அது பஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரியாக போகுது. என்ன நேர்களே, வடபழனி பஸ் ஸ்டாண்ட் டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம S31 மினி பஸ்ஸில் பயணிச்சிருக்கிறோம். பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.